அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒரு உருக்கமான சம்பவம். பக்தாதை சேர்ந்த முஹம்மது இப்னு முஹம்மதுல் ஹுசைன் அல் பக்தாதி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ஹஜ்ஜிக்கு போறாங்க. ஹஜ்ஜிக்கு போய் அவர்கள் ஹஜ்ஜ செஞ்சு முடிக்கிறாங்க. ஹஜ்ஜ முடிச்சி போட்டு பக்தாதுக்கும் மக்காவுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் கொஞ்சம் பார்ப்பமண்டி மக்காவுல பஜாருக்கு போறாங்க. எல்லாரும் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த பஜார்ல ஒவ்வொருத்தரும் போய் ஒரு ஒரு கடையால சாமான் வாங்குறாங்க, விற்கிறாங்க. இவரும் போய் பார்த்து கொண்டிருக்கிறாரு. யாரு? முஹம்மது ஹுசைன் அல் பக்தாதி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்க பெரிய இறைநேச செல்வர், பெரிய ஒரு ஒலியுள்ள, பெரிய ஒரு குத்துபு, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான மகரிபா என்னும் ஞான கடலில் மூழ்கியவர்கள். இவங்க ஹஜ் செஞ்சு போட்டு பஜார்ல ஒவ்வொரு கடையா பார்த்து பார்த்து வரும் பொழுது எல்லா கடையிலும் வியாபாரம் நடக்குது. ஒரே ஒரு கடையை தவிர ஒரு கடையில வியாபாரம் இல்ல. இது என்ன கடை தெரியுமா? அந்த காலத்துல அடிமைகளை விற்பனை செய்வாங்க, ஸ்லேவ்ஸ், அடிமைகளை விற்குவாங்க. பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அடிமையாகத்தான் இருந்தாங்க. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு காபிர்கள் கொடுமை செஞ்சாங்க, சுடுத கல்லுல வச்சாங்க, அடிச்சாங்க, உதைச்சாங்க. அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க? பிலால் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள சல்லி கொடுத்து வாங்கி உரிமை இட்டாங்க, ஃப்ரீடம் ஆக்கி விட்டாங்க. இது அந்த காலத்துல இருந்தது. இதே போல ஒருத்தர் அடிமை பொம்பளை ஒன்று வச்சுக்கொண்டு நிக்கிறாரு. இந்த அடிமை பொம்பளை அப்படியே இருக்கிறார். யாருமே வாங்குறாங்களும் இல்ல, விலை கேட்கிறாங்களும் இல்ல, அந்த கடைக்கு போறாங்களும் இல்ல. முஹம்மது இப்னு ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா யோசிக்கிறாங்க, எல்லா கடையிலும் யாவரம் மும்முரமா நடக்குது, இவருக்கு மட்டும் இந்த யாவரம் நடக்குது இல்ல என்ன என்று போய் கேட்போம். போய் கேட்டாரு, நீங்க யாரு? நான் இப்படி யாவரம் பண்ற ஒருத்தர், இந்த பொம்பளை இது என்னுடைய அடிமை பெண், இவோ விக்கிறதுக்கு என்று ட்ரை பண்றேன், ஆனா விக்க முடியாது, யாரும் வாங்குறாங்க இல்ல. அப்படியா? அது என்ன காரணம்? அடிமைகளுக்கு சரியான டிமாண்ட் உள்ள காலமே இது, யாரும் வந்து வாங்கிருவாங்களே, ஏன் விலை கூட சொல்றீங்களா? இல்ல, குறைஞ்ச விலை சொல்லியும் வாங்குறாங்க இல்ல. என்ன காரணம் என்று சொல்லுங்களே. காரணம் என்ன தெரியுமா? நான் உண்மையை சொல்லி விக்கிறேன். மத்தவங்க பொய் சொல்லி விக்கிறேன் சொல்லல, நான் உண்மையை சொல்லி விக்கிறேன், அதனால எனக்கு வித்துப்படுது இல்ல. அப்படியா? அது என்ன உண்மை? உண்மை என்ன தெரியுமா? அடிமை பெண்களை எஜமான்கள் வாங்குவாங்க வேலை செய்யறதுக்கு. ராவைக்கு படுக்க விட மாட்டாங்க, பகலைக்கு நிக்க விட மாட்டாங்க, தூங்க விட மாட்டாங்க, வேலை வாங்குவாங்க. ஆனா இந்த அடிமை பெண் பகல் பூராக நோம்பு, இரவு பூராக நின்று வணங்குவா. இவால எஜமானுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. இவ நல்லா வேலை செய்வாண்டி சொன்னா எப்பவோ வித்திருப்பன். ஆனா நான் உண்மைய சொல்றேன், பகல் பூராக நோம்பு இரவு பூராக நின்று வணங்குறவாண்டி சொல்றதனால வரக்கூடிய எஜமான்கள் இவளுக்கு எனக்கு என்ன பரோசனம், எனக்கு என்ன பரோசனம் இவளுக்கிட்ட போயிடுறாங்க. அப்படியா? அப்ப இந்த அடிமை பெண்ணை எனக்கு தாங்க, நீங்க எவ்வளவு சொல்றீங்க? ஒரு விலையை சொன்னாங்க, அந்த விலை காசை கொடுத்தாங்க. இந்த அடிமை பெண்ணை எடுத்துக்கொண்டு அப்படியே போறாங்க. மக்காவில் நடக்கிற சம்பவம் இது, மக்கா பஜார்ல நடக்கிற சம்பவம். எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அந்த பெண்மணி தலைய தூக்கி, இப்ப அடிமை தானே, அடிமைக்கு பேசலாம் பார்க்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. தலைய தூக்கி கேக்குறா, நீங்க யாரு பெரியவரு? உங்களை பார்த்தா நல்லவரா தெரியுது, நீங்க எங்க எங்கிருந்து வந்தீங்கன்னு கேட்டாங்க. கேட்ட உடனே நான் ஈராக்கில் இருந்து வந்தேன்னு சொன்னாங்க. உடனே அந்த பெண்மணி அடிமை பொம்பளை கேக்குறா, ஈராக்கில கூஃபாவா பசராவா? நான் கூஃபாவும் அல்ல பசராவும் அல்ல, நான் பகுதாத் என்று சொன்னாங்க. பகுதாதா? பகதாதுல எனக்கு பெரிய பெரிய ஒளிமார்களை எல்லாம் தெரியும். பிஷருல் ஹாபி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பூமியில செருப்பு போடாமல் நடந்த அல்லாஹ்வுடைய மாபெரும் மா மேதை ஞானவான்களுக்கெல்லாம் தலைவர்களுடைய அந்தஸ்து இருக்கும் பிஷருல் ஹாபி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு பக்தாதுல தானே அடங்கியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ சஹாபாக்கள் எல்லாம் அங்க அடங்கியிருக்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும் என்று சொன்னாங்க. அப்ப இவங்க யோசிக்கிறாங்க, முஹம்மது ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு யோசிக்கிறாங்க, எனக்கு நல்ல ஒரு சீதவித்தனமான அடிமை பெண் தான் கிடைச்சிருக்குது, எனவே நான் பாக்கியசாலி என்று போகும் போய்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவங்க கேட்டாங்க, நீங்க யாரு? நீங்க யாரு? நான் இப்படி அடிமை பெண்ணாக இவர்கிட்ட எவ்வளவோ காலமாக இருக்கிறேன், அவரும் என்னை வெறுத்து தான் விற்பனை செய்கிற அளவுக்கு வந்துட்டாரு,
எனவே நானும் ஏதோ ஒரு அமைப்பில் ஒரு நல்ல அமல்களை செஞ்சு கொண்டு வருகிறேன் என்று மேலால சொல்லி முடித்து விட்டார்கள். ரகசியத்தை சொல்லவில்லை, இஹ்லாஸை பாதுகாப்பதற்காக ரகசியத்தை சொல்லவில்லை. பிறகு திடீரென்று முஹம்மதுல் ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து அவங்க கேட்கிறாங்க, அந்த அடிமை பெண், உங்களோட பேர் என்னன்றதை நாங்கள் கொஞ்சம் அறிஞ்சு கொண்டா நல்லா இருக்குமே, நீங்க யாரு? நான் தான் முஹம்மதுல் ஹுசைன் அல் பக்தாதி என்று சொன்ன உடனே அந்த பெண்மணி திடீரென்று மேல் பூரிக்கிற மாதிரி ஒரு குலுக்கம் குலுங்கி மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டா. பேரை கேட்டது மட்டும்தான் தாமதம், கீழே விழுந்த உடனே அந்த பெண்மணியை பார்த்து இவங்க பயந்து தண்ணி எல்லாம் கொண்டு வந்து தண்ணியை தெளிச்சு அந்த மயக்கம் தெளிஞ்ச உடனே, பெண்மணியே என்னுடைய அடிமையே உங்களுக்கு என்ன நடந்தது? எனக்கு ஒன்றும் நடக்கல, எனக்கு என்ன தெரியுமா, நான் அல்லாஹ் விடத்தில நான் கேட்டு வந்த துஆக்களுள் முக்கியமான ஒரு துஆ, யா அல்லாஹ் நீ என்னுடைய ஹயாத்தை நீளமாக்கி சாலிஹான அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து இந்த வாழ்க்கையில பக்தாதில வாழக்கூடிய மாபெரும் குதுபு வலியுல்லா முஹம்மதுல் ஹுசைன் அவர்களை பார்க்காம என் உசிர வாங்கிறாரே வந்தேன். அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செஞ்சிட்டான். இனிமேல் நான் உயிரோடு இருந்தாலும் சரி மௌத்தானாலும் சரி என்று சொல்லி கொஞ்ச நேரத்தில் திடீரென்று மௌத்தாகிவிட்டார்கள். மௌத்தான உடனே இப்படிப்பட்ட சீதேவித்தனமான ஒரு அடிமை பெண்ணை நான் இழந்து விட்டேனே, பெரிய ஒரு லூசராக ஆகிவிட்டேனே, என்ன செய்யறது என்று அங்கும் இங்கும் பெண்களை தேடி ஏதோ ஒரு அமைப்பில் கஃபன் செஞ்சு குளிப்பாட்டி தொழுவிச்சு மையத்தை அடக்கி விட்டார்கள். பிறகு முஹம்மதுல் ஹுசைன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த அடிமை பெண்மணிய கனவுல காண்கிறார்கள். கனவுல கண்டு கேட்கிறாங்க, என்னுடைய அருமை அடிமை பெண்மணியே, நீங்க உயர்ந்த அந்தஸ்தில சுவர்க்கத்துல இருக்கிறீங்களே, இதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் உங்களோட எப்படி நடந்து கொண்டான்? உங்களுக்கு இவ்வளவு பெரிய தரஜா கிடைக்கிறதுக்கு, நீங்க ஒரு அடிமை பெண்மணி, நீங்க பெரிய ஒரு அமலாளி என்று சொல்லவும் இல்லை, என்றாலும் இவ்வளவு பெரிய தரஜாவை சுவர்க்கத்துல பெறுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். கேட்ட உடனே அந்த பெண்மணி சொல்றா, என் வாழ்க்கையில மூணே மூணு விஷயத்தை தொடர்ந்து நேமமாக நான் செய்து வந்தேன். அதுல முதலாவது விஷயம், ஏழைகளை விரும்புவேன். ஏழைகள் எங்க இருந்தாலும் அவங்ககிட்ட போய் நீங்க சாப்பிட்டீங்களா என்று கேட்பேன். ஏழைகளை நினைக்காம ஒரு நாள் கூட தூங்கியதில்லை, ஏழைகளை நினைக்காம ஒரு நாள் கூட சாப்பிட்டதில்லை. ஏழைகள் என்றா எனக்கு அவ்வளவு விருப்பம். ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளை விரும்பினார்களே என்று சொல்றாங்க. இரண்டாவது விஷயம், மற்ற மனுஷருக்கு தீங்கு செய்ய மாட்டேன், மற்ற மக்களுக்கு அநியாயம் நினைக்க மாட்டேன். அது மட்டுமல்ல, பாதை ஓரங்களில் ரோட்ல மற்றவங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய சில பொருள்கள் இருந்தால் அதை நான் அப்படியே தூக்கி வெளியில வீசிடுவேன், அதை அப்புறப்படுத்துவேன். இது இரண்டாவது. மூணாவது குணம், நான் என்னுடைய வாழ்க்கையில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அஸீம் இதை மறந்த காலமே எனக்கு யாபகம் இல்லை. இந்த நேரமும் அடுத்த செகண்ட் பாவம் வருமா, மனசால பாவம் வருமா, கண்ணால பாவம் வருமா, காதால பாவம் வருமா, நினைச்சு நினைச்சு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அஸீம் சொல்லிக்கொண்டே இருப்பேன். இந்த மூணு கட்டமும் தான் என்னை இந்த அந்தஸ்துக்கு கொண்டு வந்திருக்கலாம் எஜமானே என்று சொல்லி மறைந்தார்கள். இந்த சம்பவம் ரௌதுர் ரயாஹீன் என்ற கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட எஜமான்களாக, இப்படிப்பட்ட முதலாளிகளாக, இப்படிப்பட்ட பெண்களாக, இப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் அனைவர்களும் ஆக வேண்டும் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது.